என்ன பண்றது சமையல் கிட்டப்பா தான் வேணும்னு கியூல நிக்கிறாரே எல்லாரும் டேய் ராஜாமணி அந்த அடுப்பு சூட தயிரா கொஞ்சம் குருமூர்த்தி மிருதம் குத்துவான் ரெண்டு பேரும் கலிக்கு தானே அப்படி வரீங்களா நான் பாட்டு பண்ணி வைக்கிற 100வது கல்யாணம் நூறாவது வெரி குட் வெரி குட் என்ன குருமூர்த்தி ஊர்ல ஒரு கல்யாணம்னா போயிடும் குறைஞ்சிரும் எவ்வளவு உப்பு எவ்வளவு ஜீனு சொல்றது நீங்க உங்க கைமணம் தான் ஊர் மணக்குதே கவலைப்படாதே சரி அந்த குள்ளமணி எங்க அவன் மீனாட்சித்திரம் போயிருக்கான் ஓ அங்க டியூட்டி போட்டாச்சா சரி அந்த மொட்டை அவன் முத்தா கல்யாணம் மண்டபம் போயிருக்கான் கிடுகிடுன்னு வேலை ஆகட்டும் 10:30 வேலை போறேன்னு சொல்லியிருக்கேன் ஒரு நிமிஷம் லேட் ஆனா கூட என் இமேஜ் போயிடும் என்னடா கிட்டப்பா வாங்க சொக்கிமா ஏதோ இருக்கேண்ணா வேலை நடக்குதா அடே ஸ்வீட்டா என்ன ஸ்வீட்டு ஜாங்கிரி ஜிலேபி எல்லாமே இருக்குண்ணா அப்படியா சரி மும்பை வாங்கிக்கிறேன் உங்களுக்கு இல்லாதானா சரி ஸ்ட்ராங் காஃபி குடிப்போம் என்னண்ணா சின்ன பையன் ஆட்டமா இருக்கா உங்களுக்கு பேர் சொல்லி கூப்பிடறான் இவரையா பார்த்து சின்ன பையன்ற மூர்த்தி சின்னதா இருந்தாலும் கீர்த்தி பெருசு பவர்ஃபுல் மேன் ஏய் அவருக்கு அண்ணாக்கு ஒரு காஃபி கொடு சரி எப்படி இருக்க ஏதோ இருக்கேண்ணா ஏண்டா சலிச்சுக்கிற ரெண்டு வீடு ஒரு சத்திரம் இருக்கு பகவான் புண்ணியத்துல வண்டி ஓடுறது என்ன வண்டி ஓடுறதுக்கான உனக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன் என்ன கோத்திரம் என்ன விஸ்வநாதன் ஆத்துக்கு வந்தேனா மீராவை பார்த்து ரோஜா எல்லாம் கொடுத்தேடாமே ஆமாம் சார் உன்னை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணல் போல் இருக்கு கொஞ்ச நாளாகவே மீராவுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு எனக்கு தோணி போயிடுச்சு அதான் தைரியம் வந்து கேட்டேன் ஆஹா அது சரி அவளுக்கு வாழ்வு கொடுக்கணும்னு உமக்கு தோணுத்து அவளுக்கு தோண வேண்டாமா உமக்கு வாழ்வு கொடுக்கணும்னு நான் கொடுத்த ரோஜா பூ வாங்கிட்டாலே ரோஜா பூ என்ன வாங்கினா அந்த பக்கம் வச்சா அதோட மேட்ரு ஓவர் அது அப்போ அவளுக்கு என் மேலே இஷ்டம் இல்லைங்கிறல இஷ்டம் இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது ஆனால் இஷ்டம் இருக்கிற மாதிரி அவளை ஒத்துக்கு வைக்கணும் அதாவது கன்வின்ஸ் பண்ணும் அவளை நீங்கள் கொஞ்சம் பண்ணக்கூடாதா அது அவ்வளோ ஈஸி இல்லை மீரா ரொம்ப பிடிவாதக்காரி கன்வின்ஸ் பண்ணால் சரின்னு சொல்லுவா ஏன்னா நான் தான் அவளுக்கு கார்டியன் அப்போ நீங்கள் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணக்கூடாதா இந்த மீராட்ட ஒரு விசேஷம் என்ன தெரியும் நான் எதுக்காவது எஸ்ன்னா அவளும் எஸ்ஸும்பா நான் நோண்டா அவளும் நோண்டுருவா ஃபைனல் டிசிஷன் நான் தான் வெரி குட் சார் கவலைப்படாத கிட்டப்பா உன் கல்யாணம் என் கையில் இந்தா இந்த ஃபோட்டோ பாரு என் பேத்தி மீரா இந்த பேத்தியா அவன்டா நான் அவனுக்கு சின்ன தத்தா முறை என்னமோ தெரியல கொஞ்ச நாள் மீரா மேல ஒரே பைத்தியம் அதெல்லாம் அந்த வயசுல இருக்கத்தான் செய்யும் ஆமா விஸ்வநாதன் உங்க சப்ஜெக்ட் என்ன படமாளா பிரகச்சரணம் அண்ணா ஒரு சேர் கொண்டு வந்து போடு என்ன கிட்டப்பா இந்த போட்டோவை அப்படியே பார்த்துட்டு இருக்க சிட்னியண்ணா இவ்வளவு நாள கல்யாண ஆசையே எனக்கு வரல உனக்கு கல்யாண வேலை வந்துடுச்சு எல்லாம் உங்களால தானா எல்லாம் உங்களாலன்னு வாய் வார்த்தை சொல்ல போறமா
கோவிந்த அண்ணாவுக்கு ஜாங்கி ஒரு தட்டில் எடுத்துன்னு வந்து கொடுறா. நீ ஜாங்கி சுற்றுவ, என் காதல பூ சுத்தாத. இல்லைண்ணா, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கட்டும், வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு அடிமையாகவே இருக்கிறேன். ஒய்ஃப் சம்மதிச்சா கூட மீராவோட அம்மா இருக்கிற நன்னி அவ சம்மதிக்க மாட்டான். நாமெல்லாம் வடமா, அவ பிரகச்சரணம் என்னதுன்னு கேட்பான். எதுக்கு சார் சப்ஜெக்ட் இல்லை, பிராமின் இருந்தபோது போகிறோம், அதான் நியாயம். உமக்கும் எனக்கும் தெரியுது, அவளுக்கு தெரிய விடாமா. ஆனால் ஒன்று ஒரு 5000 தூக்கி எரிஞ்சு பண்ணி ஏதாவது வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னோம் வச்சுக்கோ, சப்ஜெக்டாவது புண்ணாக்காது. ஓகே, ஆமாம், இந்த கல்யாணத்தை நான் முடிச்சு வைக்கிறேன், எனக்கு 10,000 தருவியா? இவ்வளோதானே? இவ்வளோதானு சொல்லிட்டேன், நான் குறைச்சி கேட்டேனோ? இப்போ 15,000 கொடு. தரேன் தரேன், இந்த ஃபோட்டோவை நானே வச்சுக்கிட்டுமா? உனக்கு ஃபோட்டோ வேணுமா? பொண்ணு வேணுமா? ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு வேணும். அப்போ பணத்தை கண்ணில் காட்டு. இப்பவே வா. வேணா, இப்போ 5,000 கொடு, பொண்ணு பார்க்க போகும்போது மீதி 10,000 தான் வாங்கிக்கிறேன். ராஜாமணி, அந்த கேஷ் ஹேண்ட்பேக் கொண்டு வா. அது என்ன துருத்தின்னு இருக்கு? இல்லை, அது ஒன்றும் இல்லை. இந்த கல்யாண கமிஷன் ஓ மனையில் வச்சு கொடுக்குறேன்னா அதே மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்கேன். சொல்லி வச்ச மாதிரி என்ன கோயின்சிடன்ஸ் பார்த்தியா? மன்னி பணம் கேட்பா அப்படின்னு நான் சொல்கிறேன், நீ பணத்தை சுகந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எதுவும் கடவுள் சந்தர்ப்பம் தான். எடுத்து ஒரு சீக்கிரம் சண்டை பண்ணி கொடுத்துருவோம், அவன் மனசு மாறிடும். கொடு வீரா, உங்களுக்கு தான் போய் கவலையே விடு. ரைட், அவ்வளோதானே. என்னது நீங்கள் 5,000 ரூபாய் அது தங்க வைக்க எடுத்து கொடுத்துருங்க. ஒரு வேளை நான் கொடுக்குற 5,000 ரூபா காணாது, இன்சஃபிஷியன்ட் சொல்லிட்டு வச்சுருங்க. திருப்பி நான் ஓடி வர முடியுமா? அப்போ நீங்கள் எந்த கல்யாணம் பண்ணுறது இருப்பாரோ, அவன் கமிஷன் கொடுத்துருப்பானோ கொடுக்க மாட்டானோ, அதெல்லாம் எல்லாம் சுபிஷம் சீக்கிரம். வீரா உங்களுக்கு தான் டோர் டெலிவரி நான் இருக்கேன். கரெக்டுமா? போதி உங்களுக்கு பணம் இருக்கா? இன்னும் யாத்தையாக வாங்கிக்கோ, பார்த்துக்கிறேன். மூத்தது நேரம் ஆச்சு, கவலைப்படாதே, முடிச்சு கொடுத்துறேன். வழியில் ஒரு டைலமா உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சேன், சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன். புரியலையா? உனக்கு எப்படி என் வார்த்தையோட அர்த்தம் புரியலையோ, அதே மாதிரி எனக்கு வாழ்க்கையோட அர்த்தம் புரியலப்பா. புரிய மாட்டேங்குதா? என்ன புரிய மாட்டேங்குது? காஃபி எடுத்துக்கணும். ஆ, வரேன். காலையில் மியூசிக் அகாடமியில் பிஸ்மில்லா கான் ஷெனாய கச்சேரி கேட்டுட்டேன். அப்போதான் அது எவ்வளோ ஒரு மங்களகரமான வாத்தியம்னு புரிஞ்சுது. இதை போய் சினிமாவிலையும் தலைவர்கள் சாவிலையும் சோகத்தில் வாசிக்கிற ஒரு வாத்தியம் ஆக்கிவிட்டானுங்களே, நினைக்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்கு. இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு அகாடமிலேருந்து வெளியே வந்தேன். திடீர்னு ஒரு குரல், பெரிய பான்னு. திரும்பி பார்த்தா சிக்னல் பக்கத்தில் நின்ற காருக்குள்ள சிவகடாட்சம். சிவகடாட்சமா? ஏன் மகனா மாதிரி இருந்துச்சு. பார்த்தா அவனே தான். வண்டியிலேருந்து இறங்கி வந்து, பெரியப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு ஒரு 4 வாரத்தை கேட்பான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே சிக்னல் விழுந்துருச்சு, கிளாஸை ஏற்றிட்டு வண்டியை கிளம்பிட்டு போயிட்டான். நம்ம சிவகடாட்சத்தையா பார்த்தீங்க? இருக்கவே இருக்காது, உங்களுக்கு ஏதோ பிரம. என்ன, யாரோ யாரையோ பெரியப்பான்னு கூட்டுப்பான். நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு சிவஞானா, என் 2 கண்ணாலையும் பார்த்தேன், அந்த வண்டியில் இருந்தது நம்ம சிவகடாட்சம் தான். சொல்லனேன் தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு வயசாயிருச்சு, கண்ணு தெரியல. சிவகடாட்சம் இப்போ எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும். அவன் இப்போ டெக்சாஸில் இருக்கான், அடுத்த மாதம் லாஸ் ஏஞ்சலஸ் போகிறான், அதுக்கப்புறம் மெக்சிகோ. 10,000 மைல் தள்ளி இருந்தால் கூட இவன் எப்போ போய் எங்கெங்கே இருப்பாங்கிறது எனக்கு நல்லா தெரியுண்ணே. என்ன நம்புப்பா, நீங்கள் அமெரிக்காவுக்கு வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே வாசகதவை படார்னு சாத்தினவனை நம்பாத. ஏதோ நேரம் சரிப்படல, அதுக்காக அவன் வாசகதவை சாத்திட்டான்னு அர்த்தமாயிடுமா? அதானே அண்ணா, சிவகடாட்சம் மெட்ராஸில் காலடி எடுத்து வச்சானாலே அது என்னையும் இவளையும் பார்க்கறதுக்காக மட்டும்தான் இருக்கும். அதை புரிஞ்சுங்க. பாருங்க, இப்போ கூட எங்கள் ரெண்டு பேரையும் வெப்கேமில் ஃப்ளாஷ் பண்ணி வச்சு ஆஃபீஸுக்கு போகிறபோது தொட்டு கும்பிட்டு போகிறான். தெரியுமா அவங்களுக்கு? பழனிலேருந்து விபூதியை டியூட்டி கட்டி வர வச்சு நெத்தியில் எட்டுக்கிறான். என் பையன் உத்தம புத்திரண்ணே, அவனாவது மெட்ராஸுக்கு வந்து எங்களை பார்க்காம போடுறாங்க. ஆனால் சும்மா இருக்கண்ணே, ஆறி போச்சு. ஏதோ தள்ளி போனதுனால பாசம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அது சூழ்நிலை,
அவளுக்காக பிறந்த மண்ணுக்கு வந்துட்டு பெத்த தாய் தகப்பனை பார்க்காம போற கல் நெஞ்சக்காரன் ஒன்னும் இல்ல. இந்த மாதிரி சிவஞானம் சரிகமா பதனில ஒரு சுரம் தப்பினாலும் தப்ப கண்டுபிடிக்கிறவன் தான். போடுற தாளத்துல ஒரு விரல் தப்பினாலும் தப்ப கண்டுபிடிக்கிறவன் தான். எனக்கு ஒரு வினாடி போறோம், ஆள் எப்படின்னு சொல்றது சொல்ல வேண்டாம். சொன்னா வருத்தப்படுவீங்களேன்னு பார்த்தேன், எனக்கே பொறுக்கல, அதான் சொல்லிட்டேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பொறுக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? இப்ப அமெரிக்கால நடுநிசி சிவகடாட்சம் தூங்கிட்டு இருப்பான், ஒரு 4-5 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, அவன் செல் நம்பர்லயே போட்டு தரேன், அவங்க கிட்ட பேசுங்க, அப்ப புரிஞ்சுக்குவீங்க. ஹலோ சிவஞானம் ஹியர். ஏய் சிவகடாட்சம் சொல்லுடா, 100 வயசுல அவனுக்கு இப்பதான் அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். பாதராத்திரில கூட போன் பண்ற பாத்தியா? சொன்னது உண்மைதான், அவன் மெட்ராஸ் வந்து 2 நாள் ஆச்சு. வந்து 2 நாள் ஆச்சா? ஒரு ஃபோன் கூட பண்ணலையே. இன்னும் கேளு, வயித்தறிச்சல. அமெரிக்க பொண்டாட்டிக்கு நம்ம ஊர் ஈ கொசு பிளடி இந்தியன் கிளைமேட் ஒத்துக்கலையா? அதனால ஹோட்டலை விட்டு வெளியிலேயே வரலையா? அவ மகாராணி வரல, இவன் வரத்துக்கு என்னவா? ஏதோ கான்ஃபரன்ஸுக்காக வந்தானா, அதனால அங்க எங்க நகர முடியலையா? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரதா இருந்தானா? அதுக்குள்ள அமெரிக்கால இருந்து உடனே புரட்டு வர சொல்லி ஏதோ போன் வந்துருச்சான். ஆபீஸ் கிரைசிஸ் அது இது ஏதோ சொல்றான். கொண்டாட்டி கூட்டிட்டு உடனே புறப்படுறானு நம்புற மாதிரியே இல்லையே. இன்னும் கேளு, நம்ம பேரப்பா எட்வர்ட் சிவஞானத்துக்கு நம்ம ஊர் காக்கா எரும மாடு இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கான். வீட்டுக்கு வர முடியாததுக்கு ஏதோ காரணங்கள் சொல்றான். ஏர்போர்ட்ல இருக்கானா? நம்மள அங்க வர சொல்றான். 3:30 ஃபிளைட்டான், டைம் 1:30 ஆகுது, 2:30 போயிடலாம். வா போய் பார்த்துட்டு வருவோம். நம்ம வெள்ளக்காரி மருமகளையும் நம்ம பேர பிள்ளையும் பார்த்து சந்தோஷப்பட்டு வருவோம். என்ன என்னம்மா இங்க இருந்துட்ட? புறப்புடு. இல்ல வரல. அப்படி சொல்லாதம்மா, கோபப்படுறதுக்கு இது நேரம் இல்ல. அமெரிக்காவில போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட பையன் இப்ப 8 கிலோமீட்டர் தொலைவில் ஏர்போர்ட்ல இருக்கான். வா போய் பார்த்துட்டு வந்துடுவான். பெத்த கடனுக்காவது போய் பார்த்துட்டு வந்துடுவோம். வா. பெத்த கடன் அவன் இல்லங்க திருப்பி கொடுக்கணும். வேண்டாம், என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நன்றி கேட்ட நாய்ங்க. எந்த நிமிஷமும் நாம அவனே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். எடுக்காதீங்க. அவனா தான் இருக்கும் பிளடி இந்தியன் சென்டிமெண்ட் அடிச்சுக்குது. அது எடுக்காதுங்க, அடிக்கட்டும், அடிச்சு ஓயட்டும். தம்பி, வீடு வரை உறவு,
வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை. கவிஞர் கண்ணதாசன் எழுதணும். இன்னைக்கு எலக்ட்ரிக் கிரமட்டோரியம் வந்துருச்சா, கொல்லி வைக்க வேலை இல்லாமல் போயிடுச்சு. அதனால காடு வரை பிள்ளைய ஏர்போர்ட் வரை பிள்ளைன்னு மாற்றி எழுதிக்கணும். வெளியூர் பசங்களை அனுப்பிச்சிட்டோம்ல, இனிமே இதுதான் உண்மை. நிலங்க சார், பாலமுரளி சார் வீட்டுக்கு போயிருந்தியா? நீங்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போனேன். அவரை கூட உனக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். ஆனா அவ்வளவு பெரிய மனுஷன், அவரே வீடு தேடி வந்து என்கிட்ட சொல்லும் போது அவரை ஊன் பண்ண வேண்டாம்னு பார்த்தேன். அதனால தான் பேசாம இருந்துட்டேன். புரியுதா? புரியுது. நீ அவர்கிட்டே கத்துக்கப்பா, அப்பதான் நல்லா வருவேன். ஏன்னா எங்கிட்ட நான் கேள்வி கேட்பேன். அம்சத்தோடி ராகத்துல சரிகப்ப நீசான்னு சொல்லுன்னா ஏ சரிகப்ப சாணி சொல்லக்கூடாதான்னு ஆர்கியூ பண்ணுவேன். பெட்டர் நீ அவர்கிட்டயே கத்துவோம், அதுதான் நல்லது. ஆனா ஒண்ணுபா, ஒரு மிகப்பெரிய மேதை, கொஞ்சம் டிசிப்ளின் எதிர்பார்ப்பேன். அதனால அவர் சொல்ற நேரத்துக்கு தான் நீ எங்க போகணும். உன் இஷ்டத்துக்கு அங்கெல்லாம் போய் நிக்க கூடாது. புரியுதா? போகும்போது குளிச்சுட்டு போ, நித்திய நிறைய விபூதி இட்டுக்கிட்டு வேட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு போ. அப்புறம் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரூமுக்கு நமஸ்காரம் பண்ணணும். கிளாஸ் முடிஞ்ச அப்புறமும் ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணணும். அவரா உக்காருன்னு சொல்ற வரைக்கும் உக்காரக்கூடாது. நிற்கும்போது கையை கட்டிக்கிட்டு நல்ல பவ்யமா இருக்கணும். இதெல்லாம் குரு சிஷ்யம் பாரம்பரியத்தில் வருது. இந்த காலத்து பசங்களுக்கு இதெல்லாம் ஒத்து வராதே. அதனால தான் நான் ஆரம்பத்திலே வேண்டான்னு. அவர் தான் எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டுறான்ல, அப்புறம் என்ன? அவனுக்கு புரியும்படியா சொல்லுங்களேன். ஒரு இடத்துல நின்னு பேசுறான் அவன், எனக்கு போட்டி அவனும் நடந்துகிட்டே பேசுறானே. சரி சரி வா, ஃபியூச்சர் வித்வான், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நீ அவர் வீட்டுக்கு போனதுனால அவர் உனக்கு கத்து தரேன்னு ஒத்துக்கல. நீ ஜேகேபியோட சன், அதனால தான் சொல்லி தரேன்னு ஒத்துக்கிட்டு இருக்க. இல்ல, அவர் என் சங்கீத ஞானத்தை டெஸ்ட் பண்ணாரு, அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டாரு. உங்ககிட்ட பர்மிஷன் வாங்க வந்தது வெறும் ஃபார்மாலிட்டி தான். ஆரம்பிக்கும் ஒரு தட்டில் பட்டு வேட்டி, அங்கவஸ்திரம், பூ, பழம், குருதட்சிணை எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டு தான் நீ பாடத்தையே ஆரம்பிக்கணும். இதை புச்சால்தனமாக அவருக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை. ஏய், முதல் தரம் போகிற, தனியாக போகாத, அம்மாவையும் கூட்டிகிட்டு போ. சரி, நான் கூட போகிறேன். சூர்யா, அப்பா தான் ஒத்துக்கிட்டார்ல, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. பெரிய பாடகனா வந்து பாலமுரளி சார் பேரை காப்பாற்று.